மந்திராலயத்தை ஒத்த மகிமையுள்ள தலம். மான்பாய வயலருகே மரமேறி மந்திப்பாய மடுக்குடோறும் தேன்பாய மீன்பாய செழுங்கமல மொட்டலரும் திருவையாறே என ஞான சம்பந்தராலும் மடுக்களில் வாழைப்பாயும் திருவையாறு மல்லிகை மலரும் சோலை திருவையாறு என அப்பரடிகளாலும் விதித்து மேகமலை பொழிய வெள்ளம் பறந்து நுரை சிதறி அதிர்க்கும் திரை காவிரி கோட்டத்தை யானுடைய அடிகளோ என சுந்தரராலும் கையார் வளை சிலம்ப காதார் குழையாட மையார் குழல் புரள தேன்பாய வண்டொழிப்ப செய்யானை என மாணிக்க வாசகராலும் இன்றும் பட்டினத்தடிகள் அருணகிரிநாதர் போன்ற பல்லோராலும் ஏத்தி புகழ்ந்திடும் திருவையாற்று திருத்தலம். நீர் வளமும் நில வளமும் கொண்ட சோழ நாட்டில் தஞ்சாவூரிலிருந்து 13 கிலோமீட்டர் தூரத்திலும் திருக்காட்டுப்பள்ளியிலிருந்து 17 கிலோமீட்டர் தூரத்திலும் கும்பகோணத்திலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் அமைந்துள்ள காவிரி கோட்டம் என்று அழைக்கப்படும் திருவையாறு. காவிரி, வெண்ணாறு, வெட்டாறு, வடவாறு, குடமுருட்டி என்னும் 5 நதிகள் இத்தலத்தை ஒட்டி ஓடுவதனால் ஐயாறு என அழைக்கப்பட்டு திரு ஐயாறு திருவையாறு என ஆனதாக சொல்லப்படும் திவ்யமான திருத்தலம். சிலர் வடவாருக்கு பதிலாக கொள்ளிடம் என்பர். ஸ்ரீ காலஸ்தியை தரிசித்து கைலையை காண வேண்டும் என்ற முடிவில் நடைபயின்று உடல் தளர்ந்து சென்ற திருநாவுக்கரசு சுவாமிகள் முன்பு இத்தலத்து இறைவன் ஐயாரப்பன் முனிவராக உருக்கொண்டு சென்று திரும்பிச் செல் மானிட உருவில் கைலாயத்தை காண முடியுமோ என்ற போது கைலை கண்டன்றி இவ்வுடல் கொண்டு மீளேன் என உறுதியாய் நாவுக்கரசர் பதிலுரைத்ததும் எம்பெருமான் இங்குள்ள பொய்கையில் மூழ்கி திரு ஐயாறில் எமது தரிசனத்தை காண்க என்றதன்படி கைலாய காட்சியைக் கண்டு மாதர் பிறை கண்ணியானை என்ன பதிகம் பாடிய திருவையாறு. ஒருமுறை காவிரியில் வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இக்கரையிலிருந்து அக்கறைக்கு செல்ல முடியாது தவித்தனர் அனைவரும். வெள்ளம் ஓரளவு வடிய ஆற்றை கடக்க குறைந்தபட்சம் இன்னமும் 10-15 நாட்களாவது ஆகும் என்கின்ற நிலையில் சுந்தரரும் சேரமான் பெருமானும் திருவையாறுக்கு வருவதற்காக காவிரி அருகே வந்தனர். வெள்ளத்தை கண்டு மலைத்து நின்றனர். ஐயாறு சென்று ஐயாறப்பனை காணுதல் தற்போதைக்கு இயலாது போலிருக்கிறதே என்று பெருமூச்செறிந்தார் சேரமான் பெருமான். அப்போது ஸ்ரீ சுந்தரர் பரவும் பரிசொன்றறியேன் நான் பண்டே உம்மை பயிலாதேன் என துவங்கி எங்கே போவேன் ஆயிடினும் அங்கே வந்தேன் மனத்திராய் மருவி பிரிய மாட்டேன் நான் வழி நின்றொழிந்தே நொழிகிலேன் பழகா நின்று பணி செய்வார் பெற்ற பயனொன்றறிகிலேன் பிழைத்த பிழையொன்றறியேன் நான் பிழையை தீர பணியாயே போழுமதியும் புனக்கொன்றை புனல் சேர் சென்னி புண்ணியா கதிர்கொள் பசியையொத்தே நான் கண்டேன் உம்மை காணாதேன் கூடி அடியார் இருந்தாலும் குணமொன்றில்லி குறிப்பிலி ஆடும் திரை காவிரி கோட்டத்தை யாருடைய அடிகளே என பதிகம் பாடிய போது அங்கே ஒரு அற்புதம் நிகழ்ந்தது. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இக்கரையில் பதிகம் பாடிக்கொண்டிருந்த போது ஆற்றின் வெள்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிந்த போது அக்கரையிலிருந்து ஓலம் ஓலம் என குரல் ஒலித்து கொண்டிருந்தது. சுந்தரர் பதிகம் பாடி முடித்ததும் சேரமான் பெருமான் சுவாமிகளே இந்த அதிசயத்தை பாருங்கள் என கூவினார். ஆம், காவிரியின் வெள்ளம் நேராக ஓடாமல் சுருண்டு மேற்கு பக்கத்தில் மலை போல் எழுந்தது. அப்போதிலே ஆற்றினிலே மணல் பரப்பு தென்பட்டது. அதன் மூலம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமானும் காவிரியை கடந்ததும் மலை போல் நின்ற வெள்ளம் மீண்டும் பாய்ந்தோடியது. அவர்கள் நடந்து வந்த மணற்பரப்பும் மறைந்தது. இக்கரையிலிருந்து அவர்களுக்கு ஓலம் ஓலம் என்று அபயக்குரல் கொடுத்தவர் ஸ்ரீ விநாயக பெருமான் என்பதனால் இம்முறை ஓலமிட்ட விநாயகர் என்றே இன்றும் அழைக்கப்படுகிறார். திருவையாற்றில் நடந்த இந்நிகழ்வு நமக்கு மந்திராலயத்தை நினைவூட்டுகிறதல்லவா? அன்று ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியர் ஸ்ரீ ராகவேந்திரரின் பிருந்தாவன பிரவேசத்தை காண பிக்ஷாலயாவில் இருந்து வர எத்தனித்த போது துங்கபத்ராவில் வெள்ளம் கட்டுக்கடங்காது போய்கொண்டிருந்ததல்லவா?
வழக்கம் போல் வாழை இலை கட்டுகளை நீரில் போட்டு அதன் மீது மிதந்தபடி செல்லலாம் என்றால் வெள்ளம் மிகையாயிருந்தது. அதனால் ஸ்ரீ பூர்ணபோத பாடிக்கொண்டு துங்கபத்ரா நதிக்கரையோரம் வெள்ளத்தின் பாதையிலேயே ஓடி வந்து மாஞ்சாலம் அருகே எதிர்கரையில் நின்றபோது அங்கும் ஒரு அற்புதம் நிகழ்ந்ததல்லவா? துங்கபத்ரா நதி ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியார் செல்ல வழிவிட்டதல்லவா? மந்திராலயத்தில் ஸ்ரீமத் அப்பண்ணாச்சாரியருக்கு துங்கபத்ராவும் திருவையாறில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு காவிரியும் வழிவிட்டது எத்துணை பொருத்தம் பாருங்கள். ஸ்ரீ குருராஜர் மந்திராலயத்தை தேர்ந்தெடுத்து எப்படி வந்து அமர்ந்தாரோ அதுபோன்றே ஒவ்வொரு மிருத்திகா பிருந்தாவனமும் அவராகவே தேர்ந்தெடுத்து விரும்பி சென்று அமர்வதுதான். ஆனால் ஒவ்வொரு இடத்தையும் தேர்ந்தெடுக்கும் விதத்திலும் பிரதிஷ்டை ஆவதிலும் தான் வித்தியாசங்கள் இருக்கும். மந்திராலயத்திலே ஸ்ரீ ராகவேந்திரர் பிருந்தாவன பிரவேசம் செய்யும் போது எப்படி வெள்ளமோ, அதே போல் திருவையாறு பிரதிஷ்டையின் போதும் வெள்ளமோ வெள்ளம். துங்கபத்ராவை போல் காவிரியும் இத்தலத்தில் வழிவிட்டு மந்திராலயத்தை ஒத்த தலம் இது என்பதை நமக்கு உணர்த்தியுள்ளதை கூர்ந்து நோக்க வேண்டும். விஜயநகர சாம்ராஜ்ய வீழ்ச்சிக்கு பின்னர் தஞ்சாவூர் பக்கம் எப்படி ஸ்ரீ ராகவேந்திரரின் பூர்வாசிரம மூதாதையர் வந்தனரோ அவ்வாறே விஜயநகர சாம்ராஜ்ய காலத்தில் தெலுங்கினை தாய்மொழியாய் கொண்டவர்கள் வந்து குடியேறிய இடங்களில் திருவையாறும் ஒன்று. அப்படி வந்தவர்களில் ஒருவர் ஸ்ரீ ராம பிரம்மம். இவர் தனது மகளுக்கு சொல்லி தந்ததெல்லாம் ஸ்ரீ புரந்தரதாசர் கீர்த்தனைகள். ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர், ஸ்ரீ வியாசராஜர், ஸ்ரீ வாதிராஜர் போன்ற மகான்களும் ஸ்ரீ புரந்தரதாசர், ஸ்ரீ கனகதாசர் போன்ற தாசர்களும் இயற்றிய கீர்த்தனைகள் தான் அப்போது பிரசித்தம். அப்படிப்பட்ட கீர்த்தனைகளை ஸ்ரீ ராம பிரம்மம் தனது மகன் ஸ்ரீ தியாக பிரம்மத்திற்கு, அதாவது ஸ்ரீ தியாகராஜருக்கு கற்றுத்தந்தார். ஸ்ரீ புரந்தரதாசரின் காலம் 16ஆம் நூற்றாண்டு. ஸ்ரீ தியாகராஜர் அவதரித்தது 18ஆம் நூற்றாண்டு, அதாவது 4/5/1767 அன்று. அதனால்தான் ஸ்ரீ புரந்தரதாசர் கீர்த்தனைகளின் தாக்கம் பல இடங்களில் ஸ்ரீ தியாகராஜர் கீர்த்தனைகளில் இருப்பதை நாம் காண முடிகிறது. சங்கீத பிதாமகர் என அழைக்கப்படும் ஸ்ரீ புரந்தரதாசர் ஸ்ரீ நாரதாம்சம், இது குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமை 2ஆம் பாகத்தில் குருவே சிஷ்யராகி சிஷ்யரே குருவான விந்தை என்னும் தலைப்பில் விரிவாக கண்டோமல்லவா? அப்படிப்பட்ட ஸ்ரீ புரந்தரதாசர் கீர்த்தனைகளை பாடி பழகி தானும் கீர்த்தனைகளை யாத்து மிகுந்த புகழுடன் சுமார் 81 ஆண்டுகள், அதாவது 6/1/1847 வரை ஸ்ரீ தியாகையர் வாழ்ந்த புண்ணியபூமி திருவையாறு. என்னை கும்பகோணத்தில், தஞ்சாவூரில், ஸ்ரீரங்கத்தில் பார்க்கும் போதெல்லாம் திரு ஆர்.வி. சீதாராமன் ஜெயஸ்ரீ தம்பதியினர் திருவையாறுக்கு வருமாறு பல வருடங்களாக என்னை அழைத்த வண்ணம் இருந்தனர். நண்பர் திரு கே. வாசுதேவன் அவர்களும் அவர்களது சொந்த ஊரான திருவையாறு குறித்து ஸ்ரீ ராகவேந்திர மகிமையில் எழுத வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த வண்ணம் இருந்தார். சென்னையில் இருந்து கொண்டு பல மாத்வ சம்பிரதாய நூல்களை வெளியிட்டு வருபவர் ஸ்ரீ திருவாதி கிருஷ்ணமூர்த்தி சர்மா. இவரது நூல்களை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு திருவையாறு நினைவுதான். ஏனெனில் திருவையாறுக்கு திருவாதி என்கின்ற பெயரும் உண்டு. இந்த திருவாதி க்ஷேத்திரத்திற்கு மிகுந்த மரியாதையுடன் என்னையும் என் மனைவியையும் அழைத்து சென்று திரு சீதாராமன் இல்லத்தில் தங்க வைத்து ஸ்ரீ ராகவேந்திர பக்தர்கள் பலரையும் அறிமுகப்படுத்தி வைத்தார் திரு வாசுதேவன். ஸ்ரீ ராகவேந்திர பிருந்தாவனத்தில் பலரையும் பேட்டி கண்டபோது தாச சாகித்யம் எத்துணை ஆழமாய் பல்வேறு சமுதாயத்தை சேர்ந்தோரிடமும் ஆழமாய் வேரூன்றி இருப்பதற்கு திருமதி சீதாராமன் ஒரு வகையில் காரணம் என்றாலும் திருவையாறு தலத்தின் தன்மை அத்தகையது என நான் நினைத்து கொண்டேன். இல்லையே, மீனவ சமுதாயத்தைச் சேர்ந்த திருமதி விஜயாவால் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரின் கன்னட மத்வ நாமாவை அத்துணை லைத்து பாட முடியுமா? வடுவூர் சகோதரிகள் பாடிய இந்து எனக்கே கோவிந்தாவின் நளினம் என்ன? அதே போல் பேட்டியின் போது சமுதாயத்தின் பலதரப்பட்ட மக்களும் சொன்ன அனுபவங்கள் என்னை ஆனந்த கண்ணீர் ஊகுக்க வைத்தன. அதிலும் ஸ்ரீமடத்தின் நலபாக கலைஞர் திரு வெங்கட்ராவ் போன்றோரின் நிகழ்வுகள் தனித்தனி அத்தியாயங்களாக எழுதப்பட வேண்டியவை. இடவசதி காரணமாக இங்கே முடியவில்லை. அடுத்தடுத்த பாகங்களில் முயற்சிக்கிறேன். திருவையாற்றின் பரப்பளவில் பெரும் பகுதியை கோயிலும் பள்ளியும் தான் நிரப்பி இருக்கின்றன என்று சொன்னார்கள். இரண்டையும் பார்த்தபோது அது நிஜம்தான் என உறுதிப்பட்டது.
திருவையாறில் உள்ள அந்த ஸ்ரீனிவாசராவ் மேல்நிலைப்பள்ளி மிகவும் பழமையானது. 1886 ஆண்டில் துவங்கப்பட்டது. 1886 ஆண்டில் துவங்கப்பட்ட பள்ளிக்கும் ஒரு நூற்றாண்டு கடந்து 1986 ஆண்டில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனத்திற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. தற்போது ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் உள்ள வீதி முன்பு சத்திரம் என அழைக்கப்பட்டது. தஞ்சையை சர்போஜி மகாராஜா ஆண்டபோது அவரின் கீழே அனிருத்தராயர் என்பவர் திவானாக பணிபுரிந்து வந்தார். அந்த காலகட்டத்தில் தஞ்சாவூரில் இருந்து திருவையாறு செல்லும் வழியில் இருந்த நதியின் குறுக்கே பாலம் கட்டப்பட்டது. அதாவது திவானின் பொறுப்பில் கட்டப்பட்டு வந்தது. அப்போது திவான் மகாராஜாவிடம் இப்பணி சிறப்பாய் முடிய பிராமணர்களுக்கு தானம் தர வேண்டும் என்றதும் மன்னரும் சரி என்றார். அதன்படி 7 பிராமணர்களுக்கு தானமாக தரப்பட்டதுதான் 7 வீடு சத்திரமாகி பின்னர் 14 வீடுகளாகியது. இப்படி தானமாக வந்ததை காப்பாற்ற காலப்போக்கில் கோர்ட் வரை செல்ல வேண்டியிருந்தது. பீமராவ் என்கின்ற சாமராவால் வீடு மற்றும் கோயில் கட்டப்பட்டு சாமராவ் அக்ரஹாரம் என அழைக்கப்பட்டு வந்தது. கை நழுவி போய்விடுமோ என்கின்ற நிலை ஏற்பட்டது. இதனை அறிந்த சித்தூரில் இருந்த நரசிங்கராவ் அவர்களின் குமாரர் ஸ்ரீனிவாசராவ் என்பார் கோர்ட் மூலம் ஏலத்தில் செல்வதை தடுத்து தனதாக்கி கொண்டார். 1886 ஆண்டில் பள்ளியை துவக்கிய ஸ்ரீனிவாசராவிற்கு கிருஷ்ணாராவ் என்றொரு குமாரர். 1944 ஸ்ரீனிவாசராவ் மறைந்த பின்பு பள்ளி, நிலம், தோப்பு என்கின்ற பரந்த சொத்துக்களை கிருஷ்ணாராவ் நிர்வகித்து வந்தார். கிருஷ்ணாராவிற்கு 5 மக்கள் இருந்தனர். 1 ஆண், 4 பெண்கள். ஒரே ஆண் வாரிசான ராஜு என்கின்ற லக்ஷ்மி நரசிம்மன் திருமணமே செய்து கொள்ளவில்லை. தந்தைக்கு பின் பள்ளி மற்றும் இதர சொத்துக்களை பராமரித்து வந்தார். ராஜுவிற்கு ரஞ்சன் கோபால் என்பவர் பல வகையிலும் துணையாயிருந்தார். ராஜுவின் சகோதரிகள் 4 3வது சகோதரி பாக்யலட்சுமியின் மகன்தான் ரஞ்சன் கோபால். ராஜுவின் காலத்திலேயே பள்ளி மிகப்பெரிய வளர்ச்சி கண்டிருந்தது. 1978 ராஜுவின் மறைவிற்கு பின் எல்லாவித பொறுப்புகளையும் ரஞ்சன் கோபால் ஏற்றார். தனது முன்னோர்கள் வகுத்தபடி எவ்வித நன்கொடையும் பெறாமல் கல்வி அறிவை புகட்டுவதில் திடமாயிருந்தார். தான தர்மத்திலும் அவர்களைப் போல் தலை சிறந்து விளங்கினார். இந்த ரஞ்சன் கோபால் தானமாக தந்த இடத்தில்தான் தற்போது ஸ்ரீ ராகவேந்திர மிருத்திகா பிருந்தாவனம் அமைந்துள்ளது. ஸ்ரீ ராகவேந்திரர் இத்தலத்திற்கு வந்த விதமும் பிரதிஷ்டைக்கு முன்பாக ஏற்பட்ட பரபரப்பும் நம்மை மெய்சிலிர்க்க வைப்பவை. சங்கீதத்தை எப்படி அமைதியாக கேட்க வேண்டுமோ அதை போன்று அமைதியாக நிதானமாகத்தான் ஆரம்பமெல்லாம் இருந்தது. ஆனால் தனி ஆவர்த்தனத்தின் போது பக்கவாத்தியங்கள் ஒவ்வொன்றும் தனித்தனியே துள்ளி விளையாடும் பாருங்கள், பின்னர் ஒன்றாக துள்ளி விளையாடும் பாருங்கள். அதை போன்றுதான் பிருந்தாவன பிரதிஷ்டையும் இருந்தது. பிருந்தாவன பிரதிஷ்டை இருக்குமா இருக்காதா, யார் செய்வார்கள் என்றெல்லாம் கடைசி வரை கத்தி முனை மேல் இருக்க வைத்த சம்பவங்களெல்லாம் அடுத்த 2 அத்தியாயங்களில்.